பாட்டி எல்லாம் என்ன சொல்ல செய்ய நான் சொல்லாமல சொல்லி கொண்டிருக்கேன். இப்ப அம்மாவை கொண்டு எந்த விட போறோம்? செப்டம்பர் அப்படி வந்திருக்கு என்னன்றத நாங்கள் இனி போய் பார்த்தாதான் தெரியும். அம்மாவுக்கு என்ன மாதிரி அம்மாண்டைக்கு அம்மாவோட இருந்து கூத்தாட போறா பாருங்க. நான் கோயிலுக்கு போனான் என்ன சார் கேட்கல இப்ப எத்தனை அவன் போட்ட மேக்கப் எல்லாம் கிளஞ்சி அப்படி இல்ல நாங்க கொண்டு போய் விட போறோம். எங்களை வீட்ட வேண்டாம் அவ அங்க இருக்கட்டும் என்ன சைவ சட்டி என்ன பிரச்சனை சைவ கத்தி பிரச்சனை சைவ இப்ப இந்த கடைக்கு போனாலும் காலம் எழும்பி எல்லாம் செய்துட்டான். தேத்தண்ணி மட்டும் வீட்டுல குடிக்கலாம் அம்பி தரத்துக்கு கடைசியாடா சைவ சிங்கு பிரச்சனையும் வந்து விட்டு சிங்கிக்கும் சைவம் பண்ணுமா ஒரு பக்கம் சிங்கிக்கு சைவம் பண்ணுமாண்டும் பண்ணி நாம கிடைக்குது அம்மாவோட உணவில்லாம் சைவம் சைவத்துடைய இருக்காட்டும் பாத்தீங்கல்ல நீங்க முதல் போனமுறை பாக்கல அப்படி ஏன்னா சவுண்ட் பிரச்சனை கணக்கு வீடியோல கட் பண்ணி விடுவோம் இன்றைக்கு எல்லாம் அப்படி சவுண்ட் மக்கு போடவே காட்டும் மக்கு போட்டா தான் சவுண்ட் வருது இல்ல மக்கு போடாட சவுண்ட் வருது. ஸோ மக்கு போடாம உங்களுக்கு கோயில் எல்லாம் இருக்கு மேல அம்மன் கோயில் சிவன் கோயில் பிள்ளையார் கோயில் கோயில் பாபா கோயில் வேற வேற நிறைய சாமி எல்லாம் இருப்பிடும். ஸோ அவர் எல்லாம் சந்திச்சு அண்டை போய் கும்பிட்டு விட்டு அம்மாவையும் அப்படி இஞ்ச விட்டு விட்டு நாங்கள் பார்ப்போம். ஓகே வாங்க ரெண்டு டாலர்ஸ் என்ன பஞ்சு ஒரு வீட்டை இருந்து ஒரு வீட்டை போக காசு எல்லாத்துக்கும் காசு தான் பிஸ்டன் சொல்லு விளங்கி கொள்ளு எல்லாம் வடி வச்சா மச்சு சாப்பிடலாம் என்னடா நாங்க அம்மா விட்டுட்டு போனோம் அப்ப என்ன இடம் என்னப்பா 30 விட்டு வர மாட்டாவா என்ன கோயில் மறிஞ்சி இருக்கணுமா கோயில் கட்டி வச்சிருக்கோம். அடுத்தது நாங்களும் தூரம் அவியும் விட்டுவிட்டு போக முடியும் ஜோதிச்சு வச்சுக்கிறேன் அவனுக்கு இடம் தெரியுது இடம் தெரியுது கோயில பாருங்க அந்த கோயில் 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 இதோட கோயில் இதோட அம்மாண்ட கோயில் அந்த சவுண்ட் இல்லாம இருந்தே கோயில் பார்த்துருப்பீங்க அம்மா தண்டால விட்டுட்டு நீங்க புட்டு அடிக்க பாங்கல்ல ஆவிங்க பூக்கண்டில் வச்சுலாம் படம் பிடிச்சிருக்கீங்க பூக்கண்டில் விட்டு எல்லாம் படம் பிடிச்சிருக்கீங்க நீதானோ என்னலில் வெட்டி பார்த்தது வெட்டி பார்த்தது நீதவான ஊசையே கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் கல்யாண வீட்டுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் போயில அபியும் அம்மாவும் அப்பாவும் போய் நானும் போயிட்டு வந்தாச்சு முடிச்சு இப்போ வந்து இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கேன் எங்களுக்கு அம்மாவுக்கு முதலாவதாக வேலை இது சம்பளம் பண்ணி போட்டான் வண்டைக்கு பாட்டி எல்லாம் இருக்கு என்னடா கேரளா போய் எந்த பாட்டி வைக்க போறாங்க முதலாக சம்பளம் பண்ணிக்க முடியுங்க பாட்டி வைக்க போறீங்க
பாட்டிக்கு கிளவி உண்ற வாட்டியும் எல்லா கிளவியும் பொல்லுண்டாத வாட்டியா வாங்கி முதலாவதா ரெண்டு பிளவுஸ் தச்சு கொடுத்துட்டா அதுக்கு அம்மாக்கு சரியான வரவேற்பு வந்து பிடிச்சு போட்டு அம்மாவைக்கு பிடிச்சதால இப்ப ஆறு பிளவுஸ் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்து இப்ப கொண்டு வந்திருக்கா. ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆளுன்னா அந்த ஏரியாக்குல ஒரு ஆறு பிளவுஸ் ரெண்டு 500 பிளவுஸ் கொண்டு வரீங்க உங்களை விட்டு நினைக்கிறதுக்கு அட்ரஸ் நீங்க வாட்ஸ்அப்ல ஹோல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அட்ரஸ் தரோம். அதை உங்களுக்கு சொல்லுவோம் சொல்லி இருக்குது. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா அம்மாவோட ஜகாசை கொண்டு சிலவழிக்க போறோம். முதலாவது முதல்ல வேணா இப்ப காசுன்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லிருப்பீங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் காசு இந்த அடிமை தெரியுது இல்லையா. இப்ப பாக்கிற அடிமையை நான் காட்ட போறோம். ஏன்னா போய் என்னன்னு சொன்னால் இப்ப அளவெடுத்து தைக்கிறது வந்து என்ன சொல்லுங்க அதுல அந்த மேச்சட்ல உள்ள புள சரி கழுத்துகள் தெரியாது அளவெடுத்து தைக்கல. அப்ப அளவெடுத்து தைக்கல அந்த பிளவுஸ் நான் திருப்பி கொடுக்க இதுல ஒன்றும் அவைக்கு தெரியாது எனக்கும் தெரியாது எப்படி தைப்பினம் போடுவினம்ண்டு. அதால அளவு பிளவுஸ தந்தால் அதுல உள்ள பிள்ளைகளை சரியோ புளியோ அதை சொல்லி தந்தால் பிறகு நான் திருத்தி தைப்பேன். அளவெடுத்து தைக்கல இப்படியும் அது அவ எப்படி பிளவுஸ் எனக்கு போடுவினா மட்டும் தெரியா இவ்வளவு கழுத்து ஆழம் எடுக்க வேணும் இவ்வளவு கழுத்து அகலம் எடுக்க வேணும் அண்டு அந்த அளவெடுக்க பெருசா அது தெரியாது பிளவுஸ பார்த்தா தான் விளங்கும். அதாலதான் நான் அளவு பிளவுஸ வாங்கினால் பிள்ளை என்றால் அதை பிள்ளையாவே இருந்து சென்ற பிளவுஸ் அதை சொன்னா திருத்தி தைச்சு கொடுக்கலாம். அப்ப இன்னைக்கு அப்படித்தான் தைச்சேன் நான் அப்படித்தான் தைச்சேன் நான் பிள்ளை இல்லாத கொஞ்சம் சின்னா பெருசா தைச்சேன் அவ ஓகே பிடிச்சிச்சு அவ பிடிச்சது பிறகு பக்கத்துல உள்ள ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆறு பிளவுஸ் தந்தா இந்த இன்னொரு இடத்துல அஞ்சு பிளவுஸ் 11 பிளவுஸ் இப்ப ரெடி. என்னன்னா அன்றைக்கு அவன் உழைச்ச காசை கொண்டு நாங்க என்ன பண்ண போறோம்னா அவனுக்கு தேவையான சாமான அவன் காசுலயே வேண்ட போறோம். நாங்க எங்கட காசுலயே நீ வேண்டிய இல்லாது ஏன்னா எங்கட பட்ஜெட் எல்லாம் கவுண்டு போச்சுது. இப்ப நாங்க ஒண்ணும் செய்யல இப்ப இவா உழைச்சி வாண்ட சில காசுல ஒவ்வொரு சாமானும் தைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் வாங்க போறோம். இப்ப என்ன முதலாவது வாங்க போறோம்னா ஒரு மேசு கொண்டு வாங்க போறோம். மேசை வாங்கறதுதான் போறோம். ஏன்னா வீட்டையும் எனக்கு அந்த கண்ண சாமான் கொண்டு சேர்க்கறதுக்கு பிடிக்காது. அப்ப ஒரு அளவான சாமான் எங்கேயாவது அந்த ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சு வச்சு எடுத்து தைக்கிற மாதிரி ஒரு இடம் அப்படியான ஒரு மேசை தான் பாக்க போறோம். இங்க போறோம்னா வேல்மார்ட்டுக்கு நானும் அபியும் அம்மா சாரியோட வேல்மார்ட்டுக்கு வரப்புறா வேல்மார்ட்ல இருக்கிற ஆக்கள்ட ரியாக்ஷனை பார்ப்போம். இன்னைக்கு அதை விட நாங்க வேல்மார்ட்ல உங்களுக்கு இந்த உள்ள வழியா ஆக்களை காட்ட மாட்டோம். பட் அம்மா மட்டும் என்ன பண்ணி கொண்டு வரான்றத காட்டுறோம். வேல்மார்ட்டுக்குள்ள ஒரு டேபிள் ஒன்று எடுத்து கொண்டு வர போறோம். அதை விட கமெண்ட்ஸ்ல கணக்கு கருத்துனீங்க அப்ப உங்களை பேசினாங்களா உண்மையோ அங்க இங்க நைரா போச்சு இல்ல இல்ல உங்களை பேசினாங்களோட எங்களுக்கு ஒரே பேசி 11 மணிக்கு மேல ஒரு ஆள் அடிச்சு எனக்கு பேசலாப்பா என்னதான் நீங்க அப்படி பேசுறீங்களா மாமன்ட்டு உங்களுக்கு தெரியாதுங்க நாங்க ஒரு வாத்தியை சொல்லி போட்டு விட்டுருவோம் அப்படியே சொல்லு நடக்கும். நாங்க பம்பலாத்தானுங்க கதைக்கிறோம் அப்பா அவர்கிட்ட பேச்ச கேட்டீங்களா நீங்க கமெண்ட்ஸ்ல அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எங்களுக்கு தான் வந்து ஐயோ பாவம் மென்னண்டி வெட்ட பேச்ச தாங்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் எங்களை தான் நீங்க இது பண்ணீங்க அவ்வளவு அதுக்கு நடக்கும் கதைச்சு கொண்டே இருப்பேன். ஆனா கனடா வந்த அப்புறம் கொஞ்சம் குறைவு கதைக்கல லேட் நாங்க இல்ல கதைக்கிறோம் அதாவது கனடா கொஞ்சம் உஷார் இல்லாம கிடையாது அவரால ஒன்றும் செய்யல. அடுத்தது நீ அம்மாவுக்கும் சொல்லி இருக்கீங்க இப்படி இப்படி பேச வேணா அப்படிலான சில வீடியோல நீங்க வீடியோ எல்லாம் பாக்குறது நல்ல அதை விட எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க என்னத்தை சொன்னாலும் நான் ஏத்துக்கொள்ளுவேன். கொமெண்ட்ஸ்களுக்கு ரிப்ளை பண்ற அளவுலையும் இல்ல ஆனாலும் சில விஷயங்களை சொன்னாலும் நல்ல மாதிரிங்கிறது ஏன்னு சொல்லாம நாங்கள் எங்கட பாட்டுக்கு வச்சிருப்பான் கொமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண பாத்துக்கொண்டு நீங்க கேட்கறீங்க அவனுக்கு இல்லை எங்களை நம்பிக்கைக்கு அதுக்கு பதில் சொல்லுவோம்ன்றக்கா வேண்டிதான் இந்த இடங்கள்ல இந்த பதில்கள் சொன்னான். அதுக்கு வேல்மார்ட்ல போய் என்ன பண்ணிக்கொண்டு இருப்போம்.
அம்மா சாரியுடன் வெள்ளக்காரர்கள். என்ன வேண்டி தர போறீங்க? கூத்த பிராண்ட் போச்சு. நான் சொல்லுன்ற பாட்டி என்ன வேண்டி தர போறீங்க? கதைய விட்டு விட்டு பவிக்கும் தெரியுமோ, நான் தான் அஞ்சாம் ஆண்டு மட்டும் சீட்டு காய்ச்சல் தச்சு கொடுத்தேன். உனக்கு மட்டும் டெய்லர்கிட்ட தச்சு தந்தேன். எனக்கு அந்த ஆம்பளை காய்ச்சல் சீட்டு தைக்க தெரியாது. கனடா கல்யாணம் கூட எப்படி இருந்தது? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கிராமத்து கல்யாணம் எப்படி கிடந்த? கனடா கல்யாணம் எனக்கு பரவாயில்ல, எல்லாம் முடிக்கவில்லை. நாங்க போனாங்க உங்களை பிடிக்க ஒழுமே என்ன போவோம் இல்ல என்ன வாரண்ணா வந்து கல்யாணம் கிட்ட போற போறண்டு பலிக்கிடையில 10 மணி மட்டும் கல்யாணம் முடியற நேரத்து தான் போறோம். நான் குளிச்சு போட்டு வரேன், அப்பதான் பலிக்கிட்டு நிக்கிறேன். எனக்கு அங்கதே ஃபீலிங் என்ன பேரே, அங்கதே ஃபீலிங் வேற இல்ல. முதல் ஆக்களோட கதைச்சு ஒழுங்கா இப்ப உங்களுக்கு கொமெண்ட் வந்துடும். எல்லாரையும் பழகி கதைச்சு பேசி இது பண்ண சொல்லி வாடியா வீடியோ எடுக்கலாம், வீடியோ பிள்ளையா எடுக்கிறீங்களா? என்ன நீங்க தான் முதலாவது அப்படி சாரியோட வரவீங்க நினைக்கிறேன். சொப்பிங்க ஒரு நல்ல பூவும் பூவும் கட்டி கொண்டு வந்தீங்கன்னா இல்ல இருந்திருக்கும். என்ன நீங்க ஒரு ஆள் தான் சாரி விடுறதுக்கு வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு வரையக்க தெரியாது, பார்த்து வர ஒண்ணு எல்லாரும் புளிச்சு புளிச்சு பாக்குறவன். உங்களோட காசு எல்லாம் வாங்க போறீங்க கடைக்கு கொண்டே விட தேங்காயும் வெங்காயம் மணி இந்த இடத்துல. இப்ப நீங்க முதலாவதா கனடாவில வந்து சம்பளம் எடுத்துக்கிறீங்க, அதை ஜோச்சு ஃபீல் பண்றீங்க? அடியில இருந்து போகணும், ஈஸியா எடுக்க கூடாது. எப்பயும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்தாதான் நல்லா. இப்ப உங்களுக்கு இன்னொரு கஷ்டம் தரப்போறோம். இப்ப நீங்க சஜினிங்க அந்த காசு எல்லாம் இப்ப கொண்டு வந்து கொடுக்க ரெண்டு போக போகுது. அப்படித்தான் அதெல்லாம் நீங்க பழகி அந்த நாட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கிற மாதிரி பழக்கவும்.
இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா பின்னாக்கள் இப்படித்தான் காசுன்ற விஷயம் படபடன்று வரும். ஆனால் இப்போ எப்படி போகும்னு தெரியாமல் போயிடும். கவனமாக காசுகளை சேர்த்து ஃபியூச்சருக்குன்னு தெரியு வச்சிருங்க. அப்படி இப்படி எங்களை மாதிரி செலவழிச்சு போட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்காது. அனுபவிச்சு போட்டு சொல்றாவில் அனுபவிச்சு போட்டு சொல்றேன். நான் செலவழிக்கிறேன், இவ்வளோ செலவழிக்கிறேன். இப்போ இப்போ வந்து இப்போ வந்த காசை அப்படியே முடிக்க போறா. பூக்கண்டா பும் 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 பண்ணு பண்ணு பூக்கண்டா இந்த காசை விட கூட போட்டு செலவழி பூக்கண்டு ரெண்டு ரூபா மூணு ரூபா வேண்டாம். அது அண்டு பத்து ரூபாய்க்கு வேண்டிங்க. அது தெரியாது எனக்கு. ஆ போங்க, தெரியாது. ஒன்று தான் போனேன். என்ன தோணுது? அப்ப நீ எப்ப துளையிற மறுபடியும் போன் கையில வச்சு கூட தெரியுறீங்க. சீலியோட சீலை நல்லா